ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட நியூ மாடல் எஃப்ஜி வெர்ஷன் 4 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வெர்ஷன் 4ல எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்குங்க. பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், அதுக்கப்புறம் யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த வெர்ஷன் 4ஐ பொறுத்த வரைக்கும் இந்த மந்தோட எண்டில் லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் என்ன கலர்ஸில் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு டீசெண்டான ப்ரைஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 150cc மோட்டார் சைக்கிள். அண்ட் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் லொக்கேஷன், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களால் ஃபோன் மூலியமாக பார்த்துக்க முடியும். கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த பைக்கில் இருக்கு. அது போக இந்த பைக்கோட ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், பில்டு குவாலிட்டி அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர் கம்மியான பிரைஸில் ஒரு பைக் வாங்கணும்னா எஃப்ஜி மாடல் தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தையும் போயிடுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4ஓட எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் 130,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான இன்ஜின் கெப்பாசிட்டி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149cc ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் 2-வால்வ் SOHC இன்ஜின் தான். இந்த இன்ஜினில் 12.4 horsepower அட் 7,250 rpm, டார்க்னு பார்த்தீங்கன்னா 13.3 Nm டார்க் அட் 5,500 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பார் அண்ட் டார்க்கில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது. 14.1 horsepowerம் 14.2 Nm டார்க்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6-speed கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வெர்ஷன் 4க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். இந்த 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக MT15லாம் இந்த பைக்கு கீழே தான் அப்படின்னு நான் சொல்லேன். பட் அதோட டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த எஃப்ஜி வெர்ஷன் 4ஐ பொறுத்த வரைக்கும் 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது ரெண்டாவது அப்டேட்டுங்க. மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-45 km/l மைலேஜும் கிடச்சிரும். டாப் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 120 km/h டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரேக்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 282mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும், ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்க போகுது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 telescopic ஃபோக்ஸ்க்கு பதிலாக ஃப்ரண்ட்டில் 37mm யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கோல்டன் கலர். ரியரில் 7-step adjustable monoshock suspension தான் இருக்கு. இந்த பைக்கோட டயர் சைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நார்மலான டயர் தான். இந்த டயர் சைஸ்ல ஏதும் வந்து பெருசா சேஞ்சஸ் கிடையாது. 100/80 section டயர் ஃப்ரண்ட்லியும், 140/60 section டயர் வந்து ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. 17-inch alloy wheel ரேடியல் டயர் தான் கொடுத்திருக்காங்க. கலர் வேரியன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா Black and Red இப்போ வந்து அவேலபிளா இருக்கு, அண்ட் கிரே வந்து மூணு கலர்ஸ் அவேலபிளா இருக்கு. இதே மூணு கலர்ஸ்ல தான் வரப்போகுது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டான பாடி அப்படினு கூட சொல்லலாம். இந்த பைக்ல கிளஸ்டர் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரைடிங் மோட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பவர் மோட் அண்ட் எக்கோ மோட் அப்படிங்கிற அந்த மாதிரியான பவர் மோட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஹெட்லாம்ப்னு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸுங்க. இதுதான் மிகப்பெரிய சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஜி மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த லைட்டிங் அப்படிங்கிறது நார்மலான ஏதோ ஒரு ஹெட்லாம்ப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது M15 மாதிரி பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாடல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹெட்லாம்புக்கும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபேசர் எஃப்ஜி 15 பிரேசிலில் லான்ச் பண்ண அந்த பைக்கோட வீடியோ இதில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபேசர் எஃப்ஜி 15 தான் இந்தியாவில் எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ண போகிறாங்க டீலக்ஸ் வெர்ஷனில். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த பைக் தாங்க. இந்த பைக்கோட டிசைன் சூப்பராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பல்பில் தான் கொடுக்குறாங்க, அதாவது ஹாலோஜன். நமக்கு வந்து வேணும்னா ஃப்ளாஷர்ஸ்
யமஹா டீலர் ஷோரூமில் இருக்குது, நம்ம வாங்கி மாற்றிக்கலாம். அண்ட் பில்லியன் கிராப் பெல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன். அண்ட் அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனாலிட்டி, ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் யூஸ் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஹார்ஸ் பார் அண்ட் டார்ச் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் மெயினான அப்டேட் 6-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. கலர் வந்து நிறைய வரப்போகுது. அண்ட் ப்ரைஸும் 130,000 இப்போ இருக்கிற மாடலுக்கும் வரப்போகிற மாடலுக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்ஸி லவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.